People would come with those articles. Actually, I'm a software engineer. She was so happy with the gown. Is it me? Nana, being kepanga. We started with Ovia. Hard work he does. He's an amazing dancer, actually. Hi, this is Shiny Cinderella, founder of Diarem. You're watching me on timesofcinema.com. Subscribe to Times of Cinema. Hi, hello, Times of Cinema viewers. நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் அஸ் வெல் சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வி தாட் வில் கோ அவுட் ஆஃப் சினிமா ஃபார் அ வைல். ஸோ வித் மீ ஐ ஹாவ் ஆர் சைனீஸ் சிண்ட்ரெல்லா அஸ்வின் மேம், சிஇஓன்னு சொல்ல த பாஸ் ஆஃப் டயடிம் டிசைனர் வேர்ஸ், வெஸ்டர்ன் டிசைனர் வேர்ஸ், சாரி. எஸ் மேம், வித்வுட் எனி மோர் டிலே வெல்கம். ஃபஸ்ட்டு அந்த டயடிம் அப்படின்ற வேர்டோடைய மீனிங். டயடிம் மீனிங் வந்து க்ரௌன். Okay. Crown. So we, since it's a Western wear store and Western wear brand, we wanted a proper English name for it. So adanala we luckily got this brand registered for us. It's a very good meaning, and still now adu yarum register pannama irundhadu, we were glad. How did you coin the name? எப்படி உங்கள் ஐடியா, யாருன்னா வந்துட்டு சொன்னாங்களா இல்லை நீங்களே ஒரு டிக்ஷனரி ஓபன் பண்ணி பார்த்தீங்களா? டிக்ஷனரிலாம் இல்லை. இட்ஸ் diarem meaning crown is a normal word, so English medium la thulli urile na va. So we thought of it. So you've been in the industry for like 6.5 years now. So tell us about the journey, how it started, who actually coined that idea in your mind, so okay, to go ahead with this. So first it started with when I had my daughter. First I had 3 kids. My first daughter and 2 sons. So when I had my daughter, the brand create பண்ணது வந்து ஒரு பெரிய விஷனோட, ஐ வாண்ட் திஸ் டு பி சச் அ பிக் பிராண்ட்னு அப்படின்லாம் நிஜமாக கிடையாது. ஜஸ்ட் அவுட் ஆஃப் பேஷன் வென் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் க்ளோத்ஸ் ஃபார் ஹர் அண்ட் யூனோ டிசைனிங் டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்ஸ் ஃபார் ஹர், தட்ஸ் ஐ டென்ட் வாண்ட் ஹர் டு பி க்ளோத் இன் சம்திங் வாட் எவ்ரி ஒன் இஸ் வேரிங். ஐ வாண்ட் இட் டு பி யூனீக் and I wanted it to into my taste. So apri panni start pannapo many people started appreciating it a lot, and engalukku panni kudunga apri chuma apri family friend circle apri aarambichidan. So why don't we started as or kutti outlet maadi vechi, why don't we start stitching, apri dhaan start pannom. And then since then நிறைய நியூ கான்செப்ட்ஸ் வி ஸ்டார்டட் லான்ச்சிங். ஃபார் எக்ஸாம்பிள், த மதர் டாட்டர் மேட்சிங் க்ளோத்ஸ் காம்பினேஷன், அது வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தது நாங்கள் 6.5 இயர்ஸ் முன்னாடி. நவ் இட்ஸ் வெரி காமன் எவ்ரிவேர், பட் 6.5 இயர்ஸ் அகோ இட் வாஸ் இன் தட் காமன். வி வேர் த ஒன்ஸ் ஹூ ஸ்டார்டட் இட் ஆக்சுவலி. அண்ட் தென் சோ மெனி மேகசின்ஸ் ஸ்டார்டட் ரைட்டிங் அபவுட் மை ஸ்டோர் and everything, and it would be really amazing because the store we had at first was a very small 200 square feet store, romba chinna humble beginning. But then seeing those articles, people come from down south, from Bangalore and nariya places la nalla vandu orders pannuvanga engitta. So it was amazing. It was because of the uniqueness we had, because of the uniqueness that the brand diarem had. Ma'am, how did the word spread actually? நீங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படி. Yeah, that's what, because of our just fans, the word word of mouth. நீங்க word of mouth and Facebook, we didn't do any ads, nothing. We haven't spent a penny for ad for the past இப்போதான் Facebook promo la we started just 1 year back. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எங்கேயும் ஃப்ளையர்ஸ் கொடுத்ததில்ல, பேனர்ஸ் வச்சதில்ல, ஆட் கொடுத்ததில்ல, எதுவுமே பண்ணதில்ல, நியூஸ் பேப்பர் ஆட்ஸ், நத்திங். ஜஸ்ட் பட் சோ மெனி மேக்சின்ஸ் ஸ்டார்டட் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் அபவுட் அஸ். ஸோ லாட் ஆஃப் ஐ கனாட் நேம் அ சிங்கிள் மேக்சின் ஹூ ஹாஸ்ன் டன் அன் ஆர்டிகல் அபவுட் மை ஸ்டோர். ஸோ இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ், ஆல் ஓவர் தமிழ்நாடு, தே ரோட் ஆர்டிகல்ஸ் அபவுட் அஸ் அண்ட் பீப்புள் வுட் கம் வித் தோஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ தே வுட் ரெக்கக்னைஸ் அஸ். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு பில்ட் அ பிராண்ட். ஒரு பீப்புள் ஹார்ட்டில் ஒரு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தால், ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருந்தால் தான் ஒரு நியூ திங்கை தேடி பீப்புள் வில் கோ. அதர்வைஸ் நமக்கு ஆல்ரெடி க்ளோதிங் பிராண்ட்ஸ்னே நிறைய இருக்குது சென்னையில் ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் பீட் பண்ணி வர்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், பட் அமேசிங்லி வி பீங் டூயிங் இட். மேம், இப்போ யூ டோல் மீ தட் ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு இந்த டிசைனிங் எல்லாம் வந்துட்டு உங்கள் டாட்டருக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஹவு லாங் ஹவ் யூ பீன் இன் டு திஸ் டெய்லரிங்கோ ஸ்டிச்சிங்கோ இல்லை சின்ன வயசுலேருந்தே ஒரு அது மேலே ஒரு ஆசை இருந்தா ஹவ் யூ ஆக்சுவலி ஸ்டடி ஃபார் தட் அந்த மாதிரி ஆக்சுவலி ஐம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஓகே அண்ட் ஐ நோ நத்திங் அபவுட் ஸ்டிச்சிங் ஆர் எனி திங் ஜஸ்ட் பட் ட்ரெஸ்ஸிங் அப்புங்கிறது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு சின்னதுலேருந்தே ஒரு யூனிக் டேஸ்ட் இருந்துச்சு தட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை மதர் ப்ராப்ளி அப்போ வந்து என்ன அவங்க அப்படி யாருமே போடாத ட்ரெஸ்லாம் போட்டு பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அதுலேருந்து ஐ ஹேட் சம் ஐ ஹேட் அ டேஸ்ட் விச் நார்மலி பீப்புள் வுட் லைக் அண்ட் நோட் கிவ் அ செகண்ட் லுக் அண்ட் டர்ன் பேக் டு அந்த மாதிரி ஸோ தேர் அட்ராக்டட் பீப்புள் அண்ட் தட்ஸ் ஹவு இட் க்ரூ How do you manage my family as well as the outlet? Yeah, it's actually a very, very tough thing. And as I said, I have three kids. And இதோட அதனால தான் சொல்வேன் ஜஸ்ட் ஐடியாஸ் அண்ட் அதில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் பண்ணது வேணால் நானாக இருக்கலாம் பட் த டு ரன் த பிஸ்னஸ் இட்ஸ் ஆக்சுவலி அதோட பேக் போன் வந்து மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஹஸ்பண்ட் ஸோ தே ஹெல்ப் மீ அ லாட் தேர் ஹவ் பீன் டைம்ஸ் வேர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் அப் and all you know we I face a lot of tough times so it's not easy to grow it's not at all easy to do a business in India easily so I've been through very tough times and I've been through times where I just wanted to give up and all but then my parents my husband romba encourage pannuvanga motivate panni push panni literally my husband pushes me to do some things and so they've been a huge support tell us about a little more about your family ma'am how is your family life yeah we balance it ellame or so when as I said when on the 200 square feet showroom lande then we after 2 years we grew to a 1800 square feet showroom so apdi or pudhu step eduthu vekkirappo we the manpower the proper no people like minded people we need in the company so adukala vandu we have worked really hard so andha neram la romba family oda time spend pannave mudiyadhu romba kashtama dhaan irukum so ange the full time store layum idhiley working unit layum irukra maadhiri irukum and so nareya obstacles we face but then we were able to balance work life and personal life somehow yes ipo you told me that ungloria designers are you started off something unique and something new which no one had ever started abdin yeah, right. Solitaire give us a little more in brief about okay. that okay so idu varaikku neenga pathina chennai and south tamil nadu la vande wedding nale they wear only lehengas or sarees and some Christian brides mattum church ku mattum they wear gowns but color gowns proper western color gown concept vandu inge avlova kadaiyadu because no one was making in India proper western gowns and they made flow length anarkalis vera that's not a gown people still get confused between anarkali and a flow length anarkali and a gown there's so much inside a gown that an anarkali doesn't have so and the we weren't playing in a market where already irukra trend la we weren't playing we were creating a trend and we were you know doing business in it so it's actually really hard to convince traditional you know brides not ellarkume aasa irukum actually whenever the bride comes to us you know even now when they come for bridal gown purchase they come as a whole family the bride and the groom would love it because you know it's a new thing and the fit would be amazing in a gown and everything but not all members of the family would agree to it because they would have been traditionally in sari or lehenga but then when they see the bride wearing it no they really get attracted to it they really feel so happy about it and it's just like no it's your day you have to wear what you want to wear sari always of course all through your life you can wear but that day you want to be the center of attraction you want you know people to think about it you want the pictures to be remembered all through your life no wedding pictures and the life full ah nama the paakaporum
So it has to be unique. It has to be something you won't regret later. So so people like it because it's different. Ma'am, how you've been in this designing industry for like 6.5 years now. Which was the most toughest design you've ever faced? Toughest design? Toughest design, there's nothing like that, but which consumed a lot of time, or you had some time constraints and you had to do it fast, but at the end of the day it turned out really well. Okay, adha madri nariya we had experiences. Some brides come to us in the last moment, they were ordered somewhere and it got messed up, and kadasila just 2-3 days la they'll come and say I want this gown. And then we work lot of night shifts, night shift supporter, then we deliver finally. So we've had lot of experiences like that. Yeah, now coming to once upon a time. Okay. So you've designed for like all the top stars in the industry. Yeah. Let it be Tapsi, Nikki, Ovia, Bindu Madhavi. So how was that experience? Okay, that was it different? Was it different or was it the same like the other customers? It was just like doing for any of my bride or something, because in for me actually whoever comes is a superstar. It's not like since they are a movie star they are great or nothing like that. But then I was really happy that all those stars my brand got accepted to with among them, and they were really happy about the dresses. Even though it's just for a photo shoot, all of the actresses whom we gave the dresses to, I mean Ovia, Bindu Madhavi, Regina, and even Didi who was hosting the show, her dresses and everything, they were all so happy and they were really astonished that do we really have a store like this in Chennai, they were asking. So I think you should start advertising very soon, because you'll be getting your customers will be actually flooding in. Yeah, seriously. So ma'am, ipo vandute you've been specializing only for the women and children. Yeah. Are you planning for inga mari pasangalukala edha appona pandra mari ideas iruka? We may, but not recently. But we are still now we've been doing only party wear for women, but women and kids. But soon we are going to launch also formal office wear and casual wear for women. So we are actually working on the Mrs. India title. Yeah. Winner Neha Banerjee. Yeah. Ella design me neengale panninga avangalukku. Yeah. So adula special la ungalku avanga the best watch she wore. Okay. Yeah, the one she wore to the final round, or a pink gown. She looks so graceful in it, and the fit was just flattering her body like anything. And even she was so happy with the gown. So actually, it's about that happiness, that satisfaction that gives you meaning about what you're doing, right? It's not just about selling stuff, no. At the end of the day, when you think about those happy faces, happy brides, happy clients, no, that's what it's all about. So Neha was very happy, and even after that, for all the award shows she went to, she wanted our gowns and she got it from us. Yes, now let's come to the thing, the budget, the pricing. Okay, how was the pricing in your store? So really in South India, you cannot find bridal gowns for the prices I have. It's like even a very normal person, for a gown you take for rent, you can buy a gown in our store. I mean, we have gowns starting from 8,000 onwards. So some brides come to us asking, do you have rental gowns? Well, then they end up buying one, because even if you go for rent, you need to pay at least 7,000. So in that price you can actually buy a gown. Yeah. So I want everyone to enjoy, wearing a gown. So so that's why I want it to be in all price ranges. So you say that you're going for the lowest is coming up somewhere around 8,000. Highest na adi endha range irukku ipothike endha range irukku poi irukku. Like even 3.5-4 lakhs also. 3.5-4 lakhs. And the 3.5-4 lakhs ground level, what are the specialties? Yeah, it goes into the low. So much of workmanship irukum adula. We'll like a gown, or a gown ka they'll work for a month almost.
அவ்வளோ ஹேண்ட் ஒர்க், அவ்வளோ ஹேண்ட் எம்ப்ராய்டரி அண்ட் ஆக்சுவலி த கிறிஸ்டல்ஸ் வி யூஸ், த ஃபேப்ரிக் வி யூஸ் அண்ட் ஆல் தேட் யூ கேன் நாட் எவ்ரிதிங் இஸ் இம்போர்ட்டட் ஹியர். ஸோ யூ கேன் நாட் ஃபைண்ட் தட் குவாலிட்டி எனிவே ஹியர். And the fit, you know, inside all our gowns, we have the shapewear, the corset, the traditional how the Hollywood gowns will be, you know, it's exactly like that. So that's why everyone who comes and tries it on, they feel amazing, like, is it me? Nana abdin kepanga mara patta. So actually gown la innor plus enna, it's not like only slim people can wear, even plus size brides, plus size women and can. That's what I wanted to ask next, about the plus size people. Yeah, right. So they look leaner, slimmer, and they look thinner in a gown because of the shapewear that's built inside. So they feel so happy that, you know, on their big day they look so amazing in the photographs and everything. Once upon a time பற்றி இன்னொரு ஒரு க்வெஸ்சன், அதுக்கு ஒன்றும் கொஞ்சம் எலாபரேட்டாக எனக்கு கேட்கணும்னு ஒரு ஆசை. லைக் ஒரு ஒரு ஆக்ட்ரஸ்க்கும் என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் அண்ட் டெலிவரி நீங்கள் பண்ணலன்னு நினைக்கிறேன். அபவுட் டப்ஸி மேம், அவங்களுக்கு பண்ண டிசைன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எனக்கு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்டட் வித் ஓவியா. ஓகே. அண்ட் ஓவியாவுக்கு வந்து வி டிட் டூ லுக்ஸ். ஒன் வாஸ் பிரின்சஸ் டைரிஸ் அண்ட் அதர் வாஸ் பியூட்டி அண்ட் த பீஸ்ட். ஆக்சுவலி கார்த்திக் ஸ்ரீனிவாசன் வாஸ் கேப்சரிங் ஆல் ஐகானிக் ஹாலிவுட் மூவிஸோட மூமெண்ட்ஸை ஹி வாஸ் கேப்சரிங் இன் ஃபோட்டோகிராஃப்ஸ். அண்ட் த ட்ரெஸ்ஸஸ் ஒப்வியஸ்லி பிளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் இட். ஸோ அதுதான் இட் கிவ்ஸ் லைஃப் டு த ஆக்சுவலி அந்த கான்செப்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவுன்னா. So when he was searching around and his stylist came to us and she was actually really astonished that you have a store like this, we never thought. So naanga nanichom idella naanga import panni pannonu solla, so happy that you have. And then she told the concept and we made it according to it. So for Ovia was very happy with the gown. She was like enjoying, like playing around in the gown all through the shoot. She was so happy. She was just dancing in the gown and romba she had fun in the studio. Bindu Madhavi, we created the Cinderella look and it was a fully sequined traditional pleated ball gown. And it was actually a very heavy, very dramatic gown. And Mundanal fitting, we took the gown to her and she was so shocked. இது நிஜமாவே சென்னையில் இருக்கா இப்படி ஒரு ஸ்டோர் அப்படி சொல்லிட்டு ஷி காட் மை நம்பர் அண்ட் ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ ரியலி வாஸ் ஸோ ஹாப்பி தட் நோ சம்திங் டிஃப்ரெண்ட் வி டூயிங் இஸ் பீங் அக்செப்டட் இன் மூவி இண்டஸ்ட்ரி லைக் தேட். அண்ட் சோ மெனி பீப்புள் கம் டு அஸ் ஃபார் ஷூட்ஸ், நோ ஃபார் சாங்ஸ், தே கெட் அ கவுன்ஸ் அண்ட் எவ்ரி திங். So it's nice to be a part of, you know, such great photography, such great events and everything. And for Regina Cassandra, we did the Moulin Rouge and Alice in Wonderland look. And even she was so happy with the fit and it was like, she said, I've never seen such a beautiful color and such a beautiful fit. And even she was astonished with the dresses. And அவங்களுக்கு அந்த மூலன் ரோஜ் லுக் வந்து இருக்கல அந்த கேலண்டர்லே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக். அண்ட் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி மச் பிளெண்டிங் இன் அந்த அவுட் ஆஃப் த லாட், இட் வாஸ் ரியலி ஸ்டாண்டிங் அவுட் பிகாஸ் அது நல்ல ஒரு ரெட் அண்ட் பிளாக் கான்ட்ராஸ்ட். அந்த ரெட் கவுனுக்கு பிளாக் பேக்ரவுண்ட் கார்த்திக் ஹேட் கிரியேட்டட் அண்ட் வாஸ் ரியலி அமேசிங். And for Regina Cassandra, we did the Cleopatra look, the gold sequin gown. And for her, it was really last minute, kadasiyila vandhu sonanga. And avangalukku full night shift vachu, we had to work on. Because it was a mermaid gown, and if it's a ball gown, engalukku fitting la prachana illa, it would fit easily. But for mermaid gown, we need to have her proper measurements. So she was so busy with the shoots and she arrived just the day before here, and just on the one night la or 4-5 hours la we stitched the gown for her. 4-5 hours la, and morning the shoot started. So it was really challenging and we really had a fun time. And I was so happy to look all those famous Hollywood and Bollywood icons. Ma'am, let us go back again.
from where you started. Okay. When you designed the first dress for your daughter, okay, what was it actually? Can you just picturize it again for the next Okay, it was just a skirt and a blouse, and it was matching the dress I was wearing. And for every time I go purchase the fabric, I do the sketches and everything, and I just tell the tailor how to do it, and he stitches it and gives it back. So every time I was, you know, doing matching outfits for me and her. So that's how all those pictures went into all those magazines, and they wrote articles about all those pictures. So that's how actually this brand got a good publicity, and people started coming in. So now it's been quite a while since still now you design dresses for your daughter? Yeah, still now she is actually the model for my brand, kid model. And avangala edha suggest pannirukanga appo indha mari panni kodunga andha mari she has a very good sense actually. She which nalla correct ah she and the color combinations ella she sometimes she tells the designs, no, idu idai vida idu nalla irukuma ami solva appo aha ivanukku ivlo theriyuda avve irukum. I think she'll be outbeat you in the future. Yes. Sure. So ma'am, now coming to the Archie family. Yeah. How's life? Yeah, it's been really great, and I've learnt a lot from my father-in-law, founder of Archie, and how much hard work is put into it, how to create a brand. அதெல்லாம் வந்து அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டதுன்னு சொல்லணும். So they've been a really great influence in my life. So what is that one thing you look up to in him? No, the hard work. He does. Ma'am, உங்களுடைய ஒரு ஹிஸ்டரி மாதிரி ஒன்று கொடுங்க, எங்கேருந்து வந்தீங்க? ஓகே, என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி, அண்ட் எங்கள் அப்பா, என்னோட தாத்தா, எல்லா என்னோட ஹோல் ஃபேமிலி எல்லாருமே பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் தான். அண்ட் ஸோ ஹவு இந்த பிஸ்னஸில் இருக்கிறது வந்து இட்ஸ் பீன் லைக் இந்த அது நிறைய பார்த்தாச்சு. ஸோ It's not anything new. It's been good. So I know what to do in which situation. I've been seeing my father, my grandfather, my grandmother, everyone. So, and one more thing is my grandmother also has been a very good influence in my life, because avanga vandu veetle irukra madri irukum, ana she does more better business than my grandfather. And they are so well known people in my hometown, and they've been very influential people. அவ்வளவு ஈஸியா அவங்க எப்படி ஒர்க் அண்ட் பிசினஸ் பேலன்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து 5 கிட்ஸ் இருந்தாங்க, அவ்வளவு அழகா நான் பிசினஸ் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து MBA படிக்காம எல்லாம் மேனேஜ் பண்ணாங்க. அதான் அதான் கரெக்ட். ஸோ அந்த காலத்துல அவங்க வந்து எவ்வளவு அழகா பண்ணது வந்து அதெல்லாம் இட்ஸ் பீன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் இன்சைட் மீ டெஃபினெட்லி. அண்ட் I did my college in Coimbatore in Karunya University, and my chancellor ellarume enoda to you know to have so much hope and to have how to know or life la or more, they have been so motivating to me. So I really wanted to the largest store, western store in Chennai open pandradhukku kandipa avanga venonu ரொம்ப ஆசை. ஸோ வென் ஐ ஆஸ்ட் ஹீ டாக்டர் பால் தினகரன், ஹீ கிரேஸ்ஃபுல்லி அக்செப்டட், அண்ட் ஹீ ஹிம்செல்ஃப் கேம் அண்ட் ஓப்பன் த ஸ்டோர். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ எஸ், டைரக்டர் சங்கர். ஓகே, ஐ டோன்ட் சீ அ லாட் ஆஃப் மூவிஸ் பட் ஐ சீன் ஒன் ஆஃப் ஹிஸ் மூவி ஜீன்ஸ், அண்ட் ஐ ரியலி லவ்ட் ஐஸ்வர்யா ராய்ஸ் காஸ்டியூம்ஸ் நோ இன் இட், அண்ட் ஷி வாஸ் யங் தென். அண்ட் அவங்க அந்த ஒவ்வொரு அந்த ஒரு சாங்கில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிளேஸஸ், 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதில் வந்து எஸ்பெஷலி அந்த ஐஃபில் டவர் முன்னாடி ஒரு பிளாக் கவுன் ஷுட் பி வேரிங், இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஹர். ஸோ இஃப் ஐ கெட் அ ரியலி கெட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் டூ நோ சச் வெஸ்டர்ன் காஸ்டியூம்ஸ் ஃபார் த ஹீரோயின்ஸ், ஐட் பி ரியலி ப்ரவுட். ஸோ ஹாப்பி. எஸ் மேம். ஸோ இது இந்த காடுக்கு போயிடலாம் இப்போ. ஓகே, கமல் சாருக்கு. ஆமாம், இப்போ இந்தியன் 2 வேறு வருது இல்லை, அதே சங்கர் சாரோடைய பல டைரெக்ஷனில் தான். ஸோ இந்தியன் பார்த்துருக்கீங்களே நீங்கள்? ஆ, பார்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்ட் 2 எப்படி இருக்கும்னு, யூ வில் ஹாவ் அன் ரஃப் வித் ஃபிகர், அதே மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜோட இந்தியன் தாத்தா. ஸோ இந்தியன் தாத்தாக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு டிசைன் கொடுப்பீங்க?
at that. actually, Akshara, his daughter Akshara Hassan has been your customer, brand ambassador for Diadem. So she's a very good friend of mine also, and since then, and she was also actually appreciating our gowns a lot, and she was saying actually even in Bombay, normal people cannot afford clothes like this. So that's what she was saying, appreciating about us. So she was telling that even if a celebrity like me goes to a designer store like that and you know, wants to buy something like this, it's affordable. But because you're doing this for even normal people, no, it's really great thing. She was appreciating. So. Okay. So, wow. Thanks, Madhu. So yeah, actually, do you regret? Yeah, Karthik Srinivasan or you didn't design for her. Yeah. So angul ka under calendar lo vandha angul ka design pani thi na enna mari or gown design. Yeah, actually Karthik wanted to do a fairy type gown for her, and then if she had agreed to it, I would have done the costume for her. But she wanted a very different palaya painting role madri she wanted. So Shruti is always, you know, she wants to be different, she wants to choose different roles, she's like always thinks out of the box. Maybe she gets it from her father or something. So avangalukku panindana kandipa I would have made her look like a perfect fairy. So this time I missed the chance, so maybe sometime in future. Yes ma'am. Vishal. Vishal. இவருக்கு என்ன மாதிரி ஒரு காஸ்டியூம் நல்லா இருக்கும்? ஏன்னா இவர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃப் லேட்ல இந்த சாங்ல எல்லாம் வந்து இவர் தான் நிறைய காஸ்டியூம்ஸ் போடுற ஒரு ஆளா இருக்காரு. ஓகே. சோ வாட் கைண்ட் ஆஃப் காஸ்டியூம் வுட் கோ ஆன் ஹிம் சே ஃபார் எ வெட்டிங்? For a wedding. So for his wedding, he's not married. Okay. Very soon we might hear some jingle. So அவருக்கு நீங்க டிசைன் பண்ணா என்ன மாதிரி பண்ணுங்க? Okay, again I would say only the sharp tux. Sharp tux. Sharp tux is usual, ma'am, for wedding, like something different. See, I don't think people have really seen a proper suit here at all. Actually, there's so much difference even in suit. You know, it's all even about the width of the collar, the shape of the collar, the width of the everything. So it has to be different for each person. So Vishal is a well-built person, so he has very good arms and everything. So avangalukku suit pandrappa it has to be completely different. He has to have a larger collar and everything. And when it's for as we say, for superstar, it has to be completely different. So even in men's clothing, there's so much difference in suit also. So we'll see who's up. Wow, Dhanush is here. Okay. You've seen him in, he's gone up to Hollywood now. Yeah, right. So we've seen him in all sort of costumes. Right. Mm-hmm. So what do you think will be suitable for him? And what do you think about this versatile actor? He blends in every role, that's what I appreciate about him. What be it a village person role nalo, he goes down appadiye keela tarayila irangi act panuvaru, or it's a don role nalo, he'll play it as such. So that's some amazing talent he has got, and he's an amazing dancer actually. So that's about it. Surya sir. Okay. You know, yeah, for him, his physique is always that tight body. Yeah, right. So you're vandu recenta nariya different shades pannit irukkaru. Exactly. So what is that one shade you like about him, and in the, what kind Ever of dresses? Pannanla best dressness anna really and the police suit dress la he attracted Tamil Nadu la. Exactly. That's something அவரோட லெஜெண்டரி அவரோட சினிமா இதில் ஜேர்னியில் அந்த 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 பிக்சர் தான் எல்லாரும் ஃபஸ்ட் அவரை பார்த்தாலே கண்ணில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜி ஜெய் சேதுபதி. ஸோ ஹீஸ் அன் அப்கமிங் லெஜெண்ட் ஆக்சுவலி. So you were vandu usually when you see him apart from on screen put a tour jeans put on okay very humble person So what would you say him, what kind of sir indha mari dress code sir cool you look cool adha mari what will suit him
I'm trying to pull you towards the male crowd also, so that you start designing very soon for us. Okay. He'll look good in Western wear, proper Western wear he'll look good, whether it's jeans or formal wear, both will suit him very well. Okay. Oh, Thale, Thale ki. Thale ki edu potala nala ba, kekave vena. So, ethnic or Western, he rocks it. He rocks it. Yeah. So last two cards, let's see. Wow, Shivakarthikeyan is up. Yeah, he's also an upcoming legend. So he's a really hard worker, right? He's been anchoring and then he's gone to places where no one would have thought. He's got really amazing talent and ellarku actually and the ella heroes ku and the sense of humor varadu easy. பட் அவங்க பண்ணுற காமெடியில் வந்து நிஜமாவே சிரிப்பு வரும். சில பேர் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க பட் அதில் சிரிப்பே வராது. பட் இந்த மாதிரி பட் அவருக்கு வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இட்ஸ் இன் இஸ் பிளட். ஸோ இட்ஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் ஹிம். ஸோ யார் திஸ் கார்ட் ஐ திங்க் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் ஹூஸ் தேர் இன் திஸ் கார்ட். ஓகே. ஸோ அலபதி விஜய். ஓகே. ஸோ லாஸ்ட் கார்ட் இவருக்கு இப்படின்னா போட்டால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஐ ஹர்ட் தட் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் இஸ் காஸ்ட்யூம் டிசைனர் ஃபார் ஆல் இஸ் மூவிஸ் அண்ட் ஷீ இஸ் பீன் டூயிங் ரியலி அன் அமேசிங் ஜாப். அவங்க காலேஜ் பாயாக காட்டுறதுல இருக்கட்டும் ஆர் ரொம்ப ஃபார்மலாக காட்டுறதுல இருக்கட்டும் ஹீ இஸ் பீன் டூயிங் எ ரியலி அமேசிங் ஜாப். ஐ ரியலி அட்மையர் இஸ் காஸ்ட்யூம்ஸ் அண்ட் த வே ஹி கேரிஸ் ஹிம் செல்ஃப் எவ்ரிதிங். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னைக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது போட்டாலும் நல்லாயிருக்கும். ஓகே மேம், தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் டைம். வி ஹேட் அ நைஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். ஸோ திஸ் ஐ திங்க் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் இன்டர்வியூ மோர் க்ரௌட் வில் பி ஃப்ளடிங் இன் டு யுவர் ஸ்டோர்ஸ். தேங்க் யூ, ஐ ஹோப் ஸோ. எஸ் மேம், தேங்க்ஸ் லாட் மேம், ஸோ மச். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இன்னும் எங்களோட பிராண்ட் பற்றி டயடம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் செக் இன் அ ஸ்டோர் இன் அண்ணாநகர் சென்னை அண்ட் யூல் பி ரியலி ஷாக் டு சீ சச் அ ஸ்டோர் இன் தமிழ்நாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் த வீடியோ, கமெண்ட் அண்ட் ஷேர் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு டைம்ஸ் ஆஃப் சினிமா.